வணக்கம் நண்பர்களே, இப்போ நான் வந்து பேச போகிற டாபிக் என்ன, நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதேமாரி ஜோசிய சம்மந்தப்பட்ட டாபிக் தான் இப்போ பேச போகிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு சீரீஸாக போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். பட் சீரீஸ் வந்து இடையில கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆகி வேறு டாபிக் போவேன். ஏன்னா அன்றைக்கி வந்து அது முக்கியமான டாபிக் எதுவோ அதுக்கு பிரகாரம் நான் போயிடுவேன். ஸோ இப்போ மேஷ ராசி, மேஷ லக்னம், மெயினாக மேஷ லக்னம், ஓகேங்களா. ஆக்சுவலாக லக்ன ராசிக்கு வந்து இப்போ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 40% ஒரு மனுஷனுக்கு அந்த சொல்கிற பலன் நடக்கும். அதுவே ஒரு ராசி வந்து மேக்ஸிமம் 20-25% தான் நடக்கும். அதுக்கு மேலெலாம் வந்து ராசி வச்சு நீங்கள் பெருசாக மூவ் பண்ண முடியாது, சரிங்களா. ராசி வந்து மெயினாக உங்களுக்கு தசா கேல்குலேஷன் பண்ணுறாங்க, தசா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும். மற்றபடி இந்த கோச்சார பலன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு தான் வந்து பவர் 40%, இது ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 25%. ஏன் இப்படி சொல்லணுன்னா வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது, இந்த ஒரு 2021-22 என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க முதல்ல வந்து அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு இப்போ வந்து அதிகாரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ரெண்டாவது நம்ம குரு பகவான் நீச்சமாக இருக்காங்க, அது ஒரு பாயிண்ட்டு. இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது ராகுக்கேது உச்சமாக, ரெண்டுமே உச்சமாக இருக்குது கிரகம். ஸோ இது அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இது ராகுக்கேது உச்சமாக இருந்தால் என்ன நடக்க போகுது, சனியும் கூட குரு பகவானும் 10வது வீட்டில் இருந்தாக்கா என்ன நடக்க போகுது மேஷ லக்னத்துக்கு, மேஷ ராசிக்கும் எடுத்துக்கலாம், மேஷ ராசியாக இருக்கட்டும் மேஷ லக்னமாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பலனை தரப்போகுது அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போது ராகுக்கேது வந்து 8-2 இருக்குது மேஷ லக்னத்து, சரிங்களா. அதுவே வந்து சனியும் ரெண்டாவது என்னது குருவும் 10வது வீட்டில் இருக்காங்க, யாருக்கு, மேஷ ராசிக்கு. ஸோ மேஷ ராசிக்கு 10வது வீட்டில் கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய உங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தொழில் அமைப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம். மிகப்பெரிய மாற்றம்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கரும்பு ஜூஸ் கடை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக திடீர்னு டீ கடை வைக்கிற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை தள்ளும், அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும், அந்த மாதிரி அமையும், சரிங்களா. திடீர்னு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அது வேறு ஏதாவது வண்டி ஓட்ட தெரியும்னா வண்டி ஓட்டுறதுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே வந்து பார்த்திங்கன்னா இதே சனியும் சனீஸ்வர பகவானும் அந்த இடத்துல குருவும் நீச்சமாக இருக்கிறதுக்கு காரணம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இப்போது ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து போடுற வேலையில் இருக்கவங்க திடீர்னு வந்து வேறு ஏதாவது அவங்க கார் டிரைவிங் போகிறது, இல்லை வேறு ஏதாவது மெக்கானிக் ஷெட்டில் ஒரு மெக்கானிக் தெரியும் நான் அதில் போட நிறைய சம்பாதிப்பேன்னு போகிறது, இல்லை சூழ்நிலை காரணமாக அவங்க மாற்றி போகிற மாதிரி ஒரு கட்டங்கள் வந்து வருது. அது என்ன மாதிரி கட்டம்னா இந்த மாதிரி கட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வருது, சரிங்களா. ஸோ அடுத்த அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உயர் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா, அல்லது உயர் அதிகாரிகளுக்கு ஏதாவது நோயினுடையோ அல்லது அவங்களால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வர முடியாத காரணத்தினாலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு, அல்ல அடுத்த கட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேஷ ராசிக்காரங்களுக்கு. ஸோ பொதுவாக நான் சொல்லணும், மேஷ ராசிக்கு பொதுவாக நல்ல பலன் தான் இருக்குது. பட் அதில் வந்து உள்ளூராக உங்கள் ஜாதகம் பொறுத்து, ஜாதகத்தில் இருக்க பொசிஷனை, கிரகத்துடைய பொசிஷனை பொறுத்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறலாம். ஆனால் இப்போ நான் சொன்னது வந்து 100%க்கு 100% நடக்கும், சரிங்களா. அதுலேயும் பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஏதோ ஒரு லீடர்ஷிப்பு கூட என்னென்னா ஒரு திடீர்னு வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்ல அதிகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கூட திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போலாம் நிறைய வந்து செயின் பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க, லைக் உங்களுக்கு கீழே இத்தனை பேரை போட்டிங்கனாக்கா இவ்வளோ உங்களுக்கு கமிஷனு, அவங்களுக்கு வர கமிஷனில் உங்களுக்கு இவ்வளோ வரும், ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செயின் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா ஸ்கூல் பிள்ளைங்கலாம் இப்போ அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டுருக்குது. அதே நேரத்தில் வந்து இப்போ அட்ராக்ட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ப்ராஃபிட் தரும். இப்போ வந்து அவங்களால 18 இயர் கிராஸ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து அவங்க அதில் எங்கேஜ்டாக இருப்பாங்க, இந்த பிஸ்னஸ்ஸு ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் அதில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டு கலெக்ஷனில் இருப்பாங்க, ஈடுபட்டுருப்பாங்க. ஸோ அது ஒரு ஐடியா ஸ்டெப், ஓகே, ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ் சம் ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா. இப்போ மேஷராசி மேஷ லக்னக்காரனுக்கு இப்போ அருமையாக இருக்குது. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ராகுகேது, ராகுகேது வந்து அஷ்டமம் அண்டு லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்குது. ஸோ ராகு ரெண்டாவது வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா
நீங்கள் வந்து ஒரு மேபி இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கான ஃபண்டுக்கு எந்த ரூட்டுமே இல்லாமல் போகணும். ஸோ அந்த ஃபண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாற்று பொய்யை சொல்லி தான் நீங்கள் அந்த ஃபண்ட் ரெடி பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? இப்போ உதாரணத்து உண்மையை சொல்லி நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது சொன்னாக்கா உங்களை நம்பி உங்களுக்கு ஃபண்டு தரமாட்டாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் வந்து வேறு எதுக்கோ ஒரு வேலைக்காக லஞ்சம் இல்லை படிப்புக்காக வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பொய்யை சொல்லி தான் ஒரு ஃபண்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். ராகு ரெண்டாவது வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால. ஆனால் பொய் சொல்லி நீங்கள் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான பொசிஷன் தான் தரப்போகுது, பிரச்சனை இல்லை. ஸோ கேது வந்து அஷ்டமத்தில் இருக்கு. கேது அஷ்டமத்தில் இருக்குது வந்து இட்ஸ் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் லைஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு மேபி நீங்கள் அந்த எட்டாவது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்து வந்து டிட்டாச்சாக இருப்பீங்க. லைக் டெத்துக்குன்னு டெத்துனா ஒரு அலர்ஜி இந்த டைமில் உங்களுக்கு ஏன் தெரியுது, அலர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போக மாட்டோம் பிடிக்க மாட்டோம், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட பார்க்க போகிறது கூட உங்களுக்கு நேரம் இருக்காது, இல்லைனா பிடிக்காது. ஒன்றும் உங்களுக்கு நேரம் இருக்காது இல்லைனா பிடிக்காது, எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு முக்கியமான ஆளுங்க டெத்தாக இருக்கட்டும், அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அதே நேரத்தில் முக்கியமான ஆளுங்களுக்கான ஒரு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மனசு கூடி வராது, இல்லைனாக்கா உங்களுக்கு நேரங்கள் கூடி வராது. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதுதான் வந்து கேது. பட் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதுக்கு அது வந்து அஷ்டமஸ்தானம் அப்படின்னு திடீர் பணம் வரவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நினச்சே பார்க்காத வருமானம் உங்களுக்கு வரும், ஆனால் அதை பற்றி நீங்கள் கண்டுக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் இருக்க போகிறதில்ல. ஒரு பணமோ சொத்தோ ஏதோ ஒரு புதையல் மாதிரி ஏதோ கிடைச்சாலும் அது கண்டுக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும், சரிங்களா? அதே ராகு வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்குது. ரெண்டாவது வீட்டில் இருக்கிற ராகு என்ன பண்ண போதுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொய்யோ பித்தலாட்டமோ பிடிச்சி தான் ஒரு அமௌண்ட், அதாவது வேறு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி அது ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் போடுறதோ அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆனால் நீங்கள் லாபத்தை தான் சம்பாதிப்பீங்க, சரிங்களா? நீங்கள் கார் வாங்க போகிறோம் அப்படின்னு காசு வாங்கி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போடுறது, ஏன்னா உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு அந்த டைமில் சூட் ஆகுமோ அதை நீங்கள் செய்ய போகிறீங்க, அதை நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ இப்போ என்னுடைய வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி, மேஷராசி மேஷ லக்னக்காரங்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும், பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா ஜோசியம் சம்மந்தப்பட்ட ட்ரிக்ஸு டிப்ஸு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.